السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين تدعون من دون الله عباد أمثالكم فادعوهم فليستجيبوا لكم إن كنتم صادقين. நிகரற்ற பேரன்புடையனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் பெயர் போற்றி புகழ்ந்தவனாக. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையில் எந்தெந்த ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக தந்திருக்கின்ற சட்டத்திட்டங்களை குர்ஆனின் வாயிலாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தின் மூலமாகவும் நாம் அறிய வேண்டியது வாழ்க்கையில் மிக அவசியம். அதன் தொடர்ச்சியாக ஒரு மூமினுக்கு உண்டாக வேண்டிய நற்பண்புகளை பற்றி தான் கடந்த உரைகளிலே நினைவுபடுத்தியிருந்தேன். அதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பண்பு, உண்மை பேசக்கூடியவர்களாக ஆக வேண்டும், பொய் பேசுவதை, பொய் சத்தியம் சொல்வதை, பொய் சாட்சியம் செய்வது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதில் உள்ள இன்றைக்கு நினைவுபடுத்துகின்ற விஷயம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த விஷயத்தை குர்ஆனில் ஏராளமான வசனங்களிலே உண்மை சம்பந்தப்பட்ட பல காரியங்களை நினைவுபடுத்துகின்றார். அதில் உள்ள ஒரு ஆயத்து தான் 7வது அத்தியாயத்தினுடைய 194வது வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான், இன்னல்லதீனா தஅதூன மின் தூனில்லாஹ், அல்லாவை தவிர நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள், இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அல்லாவுடைய அடிமைகள் தான், அவர்களும் அடிமைகள், நீங்களும் அல்லாவுடைய அடிமைகள், படைப்புகள் தான். ஃபதூஹும், நீங்கள் அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்து பாருங்கள், ஃபல் எஸ்தஜீபுலக்கும், அவர்கள் உங்களுக்கு பதிலளிப்பார்களா என்று பாருங்கள், உண்மையில் அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள், இன் குந்தும் சாதிக்கீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதுதான் நீங்கள் செஞ்சு காட்டணும். ஓ, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அது தவறானது என்று எப்படி எடுத்து காட்டுகின்றான்? நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்யவே கூடாது. என்ன காரணம்? அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளலேங்கிறதுனால தான் நீங்கள் அல்லாஹ் இல்லாதவன்ட்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்கள்ட்ட கேட்டு அவர்கள் அது உங்களுக்கு தருகிறாரா என்று நீங்கள் உண்மைப்படுத்தி காட்டுங்கள். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதுதான் செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு கொள்கையில் இருந்தால் அதில் உறுதியாக இருக்கணும், அப்போதான் அதில் உண்மையாக இருக்குதுன்னு அர்த்தம். எது மாதிரினா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதுக்கு இன்னொரு உதாரணத்தை காட்டுறான். இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எப்படி காட்டுறான்னா 33வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம். அதில் 23வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்துட்டு 24வது வசனத்துக்கு வந்தாதான் அது என்ன அல்லாஹ் சொல்ல வர்றாங்கிறத வந்து சரியாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். என்ன அல்லாஹ் சொல்ல வர்றா? மூமின்களிலே சில ஆட்கள் இருக்கிறாங்க,
அவர்கள் அல்லாவிடத்தில் சில ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்டார். என்ன ஒப்பந்தம்? இந்த மார்க்கத்துக்காக, இந்த கொள்கைக்காக நாங்கள் என்ன தியாகம் வேணாலும் செய்யலாம். அந்த ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்டவர்களில் சிலர் அதை நிறைவேற்றி கொண்டாங்க. எப்போ இது அல்லாஹ் சுபானத்தில் சொல்றான், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சில சகோதரர்கள் ஹிஜ்ரத்துக்கு புறப்படுறதுக்கு செல்லும் போது அந்த ஹிஜ்ரத்து போகக்கூடியவர்களே மக்காவில் உள்ளவர்கள் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. தடுத்து நிறுத்தி என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஹிஜ்ரத்து வேணா போங்க, ஆனா இங்க நீங்க சம்பாதிச்ச ஒரு பணத்தை கூட என்ன செய்யக்கூடாது, எடுத்துட்டு போகக்கூடாது. இங்க எங்க ஊர்ல நீங்க சம்பாதிச்ச பணம் எங்களுக்கும் உரிமை உள்ளதுதான். அப்ப இது எல்லாத்தையும் எடுத்து நீங்க மதீனாவுக்கு செல்றதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். நீங்க என்ன செய்யலாம், நீங்க ஒண்ணுமே எடுக்காம தன்னந்தனியாக நீங்க செல்லலாம். அப்ப என்ன இருக்கும், மனுஷனுக்கு வந்து கொள்கையில ஆட்டம் காணக்கூடிய விஷயம். இப்ப நம்ம வந்து வியாபாரம், மற்ற பொருள்கள், மற்ற கொடுத்தல் வாங்கலாம் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரும். என்ன பிரச்சனை, நம்ம ஒரு கொள்கையில இருக்கும், அந்த கொள்கைக்கு மாற்றமான ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். அது செய்யலைன்னா லாபம் நமக்கு நஷ்டமாகும். இப்ப என்ன செய்யும், உடனே நம்ம பேச ஆரம்பிக்கும், இதெல்லாம் இப்ப எல்லாருமே விற்கலையா, எல்லாருமே இதெல்லாம் செய்யலையா, எல்லாருமே அது பழகலையா, எல்லாரும் வரதட்சணை வாங்கலையா, ஏ இது நான் மட்டுமா செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, உடனே அந்த கொள்கையினுடைய உண்மையை வந்து மறுக்கக்கூடியவர்களாக மாறிவிடும். அதான் எல்லாம் சொல்ற, நீங்க உண்மையாளர்களாக அப்போ என்ன செஞ்ச, அதுல சில ஆட்கள் வந்து அவர்களுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றிட்டான். வரலாற்றுல சுஹைபு ரூமி என்று சொல்லக்கூடிய உண்மையில ரோமாக்காரனாக இருந்து மக்காவில் வந்து செட்டில் ஆகி அதுக்கப்புறம் மக்காவில் இருந்து பணக்காரனான ஆளுதான் சுஹைப். அந்த சுஹைபுடைய விஷயத்துலதான் இந்த ஆயத்து இறக்கப்பட்டது, 33வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம். அப்ப சுஹைப் என்ன சொன்னான், பரவாயில்ல நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன், எனக்கு எது முக்கியம், என்னுடைய கொள்கை முக்கியம், உங்களுக்கு எது முக்கியம், பொருளாதாரம் முக்கியம். இப்ப நான் என்ன செய்யறேன், பொருளாதாரத்தை எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, என்ன மட்டும் விட்டுரு. அப்படி என்ன செய்யறான், அந்த கொள்கைக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒண்ணுமே கையில இல்லாம அணிஞ்சிருந்த ஆடையோட இப்படி ஒரு ஆள் இல்ல, நிறைய பேர். அப்ப அல்லாஹ் சொல்றான், லி யஜ்ஸி அல்லாஹு ஸ்வாதிகீன். இது எதுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு சோதனை வச்சா, உண்மையாளர்களுக்கு அல்லாஹ் கூலி வழங்க வேண்டும். இப்ப இவனுக்கு நஷ்டம் வருது, வியாபாரத்துல நஷ்டம் வருது. இப்போ நான் வந்து இப்ப நீங்க ஏர்வாடியிலே நீங்க பார்த்தா தெரியும், நம்ம நம்மளோட பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காத, நம்ம நம்மளோட பிள்ளைகள் வந்து புகை பொருள்கள் அது மாதிரி உள்ள பல பொருள்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்காது, நம்மளும் அதை உபயோகிக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் என்ன செய்யறோம், அதே பொருள்களை நம்ம விற்கிறோம். இங்க என்ன நமக்கு பிரச்சனை ஏற்படுது, நம்மளோட லாபத்தில பிரச்சனைகள் வருது. அப்ப நம்மளோட கொள்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல சோதிக்கிற இடம்தான் இது. ஏன்னா அது விற்கலைன்னா சில நேரத்துல கடையில வந்து அந்த பொருள் வாங்குறதுக்காக வர்றவங்க தான் மற்ற பொருள்களை வாங்குவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல சொல்ற, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தா என்ன செய்யணும், நீங்க இப்படி இந்த சுஹைப் ரூமி செஞ்சதை போன்று உள்ள விஷயங்கள் நீ உங்களுக்கு வரணும். அப்ப இதுதான் உண்மைங்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு சத்தியம்ங்கிறது நம்ம சொல்றது மட்டுமல்ல, சத்தியம் சத்தியம் நம்ம சொல்ற கொள்கை உறுதியாக இருந்தால், அது நமக்கு செயல்படுத்தக்கூடியதாக இருந்தால், அது செயல்படுத்தும் பொழுது வரக்கூடிய நஷ்டத்தை நாம் தாங்கக்கூடியவர்களாக இருந்தால்தான் அதுல நம்ம உறுதியாக உண்மையாளர்கள் என்று அர்த்தம். இப்போ அதான் வந்து முஷிரிக்குகள்கிட்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல கேட்கிற கேள்வி. முஷிரிக்குகள் என்ன சொன்னாங்க, யூதர்கள் சொன்னாங்க, நஹ்னு அஹிப்பாஹுல்லாஹ், நாங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப வேண்டியவர்கள், அபினாவுல்லாஹ், நாங்க அல்லாஹ்வுடைய ஆண் வாரிசுகள், அப்போ எங்களுக்கு வந்து நரகெல்லாம் கிடையாது. அப்படி வந்து ஏதாவது ஒரு தண்டனைக்கு, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் எங்களை தண்டிக்குமாக இருந்தால், ஒரு காலையிலேயோ மாலையிலேயோ அல்லாஹ் எங்களை தண்டிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு யாரு வாதாடுறாங்க, முஷிரிக்கு யூதர்கள் வாதாடுறாங்க. அப்ப அல்லாஹ் கேக்குறான், அவங்கிட்ட என்ன சொல்லுங்க, அவர்கள் சொல்றது உண்மையாக இருந்தால் அவர்கள் மரணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரான்னு கேளுங்க, இருக்க மாட்டாங்க. ஏன்னா மரணிச்சு அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அப்ப ஏங்க மரணிக்கிறது பயப்படுறாங்க, அவங்க மரணிக்கிறது பயப்படுறாங்க. அவர்கள் ஒவ்வொருத்தரும் பல ஆண்டுகள் வாழணும்ங்கிறத ஆசைப்படுறாங்க. காரணம் என்ன, மரணிச்சு சென்றால் அவர்களுக்கு என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு நெருடல் இருக்கதான் செய்யும்.
அப்ப அதில் அவர்கள் உண்மையாளர்களாக இல்லை. அப்ப உண்மையாளர்கள் என்று சொல்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் கூட இருக்கு. நம்ம நம்மளோட கொள்கையில உண்மையாளர்களா, அந்த கொள்கைக்காக என்ன வேணாலும் கொடுக்கறது நம்ம தயாரா இருக்கும். இப்ப ஒரு பள்ளிவாசல், ஒரு ஜமாஅத்து, ஒரு நிர்வாகம், மற்ற விஷயங்கள்லாம் வரும் பொழுது நம்ம அது வந்து உடன்பாடு உள்ளவர்களா, அதுல உறுதியானவர்களா இருந்தா அதுக்காக நம்ம என்ன வேணாலும் கொடுக்கற தயாராகும். இது எப்ப தெரியும் தெரியுமா? ஒரு பிரச்சனை ஏற்படும், ஒரு பிரச்சனைகள் நம்ம ஊர்ல வந்து இந்த முஹர்ரம் பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள் வரும்போது தெரியும். ஒரு தரப்புல நம்மளோட சொந்த பந்தங்கள் இருக்கும், உறவினர்கள் இருக்கும், நம்ம இந்த பள்ளியோட தொடர்பு கொண்டு அதை எதிர்க்கக்கூடியவர்களா இருக்கும். இப்ப வரும்போது நான் வந்து முன்னுக்கெல்லாம் வரமாட்டேன், என்ன காரணம், அல்ல நமக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே இருக்கிறாங்க, அவங்கள நம்ம எப்படி பழச்சிக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கொள்கையில நமக்கு வந்து உறுதி கிடையாது. இந்த கொள்கையில நமக்கு உறுதி இருந்தா என்ன அர்த்தம்? அவன் பொய்யில தான் இருக்கு. பொய்யையும் தவறும் செய்யக்கூடியவனுக்கு உள்ள உறுதி கூட உண்மையே பேசி உண்மையான கொள்கையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு காணாம். அது யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு விஷயங்கள் வரும் பொழுதுதான் அல்லாஹ் கேக்குற பல இடங்கள்ல நீங்க பாருங்க, இன் குந்தும் சுவாதிக்கீன், இன் குந்தும் சுவாதிக்கீன், குரான் படிக்கும் போது இருக்கும். நீங்களும் உண்மையாளர்களா இருந்தா இதை செய்யுங்க. இப்ப குரான் வந்து அல்லாஹ் இறக்கல, முகமது நபியா எழுதினாரு. அது யாரோ ஒரு யூதனுடைய இல்லாட்டி வந்து ஒரு கிறிஸ்தவ புரோகிதர்கிட்ட போய் படிச்சு எழுதினாரு அப்படின்னு குரானை பற்றி ஒரு வாதிடுறது. அப்ப அல்லாஹ் என்ன கேட்டா, ஃபைலம் நீங்க வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தா அது சொல்றது நீங்க உண்மையில சொல்றீங்களே, அது மனம் விட்டு நீங்க பேசுறதாக இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, நீங்களும் ஒரு யூத புரோகிதர்களையோ கிறிஸ்தவ புரோகிதர்களையோ பாதிரிட்ட போய் படிச்சுட்டு இப்படி ஒரு எழுதி காட்டுங்க. அப்படி நீங்க சொன்னாதான் அது உண்மை, இல்லாத நீங்க சொன்ன என்ன அர்த்தம், அது பொய் என்ற அர்த்தம். இதே போன்று உள்ள ஒரு விஷயம் தான் நம்மளோட வார்த்தைகள்ல வரக்கூடிய பொய். இப்ப பொய்யங்கிறது வந்து சர்வசாதாரணமாக, இப்போ இது நான் படிச்சுட்டே இருக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த விஷயத்துக்காக பார்க்கும் பொழுதுதான் இந்த ஒரு இதுல ஒரு கட்டுரையே வந்துருச்சு. என்ன இருக்குன்னா, மகனே பொய் பேசு அப்படின்னு ஒரு கட்டுரை. படிக்கும் போது என்னன்னா, ஒரு தாயும் மகனும் வந்து பஸ்ல பயணம் செய்யும் போது மகன்கிட்ட வந்து கண்டக்டர் கேட்குறான், தாய்கிட்ட வந்து அந்த மகனுக்கு டிக்கெட் எடுக்கணுமே, அவனுக்கு வந்து டிக்கெட் எடுக்கிற வயசாகிடுச்சுன்னு சொன்ன உடனே, இல்லைப்பா அவனுக்கு வந்து சின்ன வயசு தான், என்னை பார்த்தா அவன் சின்னவனாக இருக்கிறான். அப்போ வந்து கண்டக்டர் என்ன செஞ்சாரா, பையன்கிட்ட வந்து நீ எந்த கிளாஸில் படிக்கிற அப்படி கேட்ட உடனே பொய் பேச தெரியாத பையன் உண்மையே பேசிட்டான். பேசின உடனே கண்டக்டர் வந்து டிக்கெட் எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ தாய் வந்து கண்டக்டர் போன உடனே மகனை திட்டுறான், ஏண்டா நீ யார் சொல்ல சொன்ன உடனே எந்த கிளாஸ்ல படிக்கிறேங்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம், சின்ன வயசுல இருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு பொய் சொல்றதே கத்து கொடுக்கறோம். மக வந்து உண்மையே பேசப்பேன, அல்லாஹ் படைச்ச ஃபித்ரத்துல பொய் பேசாத ஒரு ஃபித்ரத்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். பொய்யையும் தவறான கொள்கையையும் பெற்றோர்கள் தான் கத்து கொடுக்கறாங்க ஒழிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைக்கும் பொழுது அந்த உண்மையான ஃபித்ரத்துல தான் படைக்கும். இன்னைக்கு நோம்பு இருக்கான்னு கேட்டால் பிள்ளைகள் வந்து வாப்பாக்கு நோம்பு இருக்கா, வாப்பாக்கு நோம்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. பாப்பா யார் சொல்ல, அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ளாலே உட்காந்துட்டு பையன் சொல்லுவான், வாப்பா இங்கே இல்லைன்னு சொல்லு. ஃபோனை வந்து இப்போ மொபைல் வந்து எங்கே போனாலும் ஆளை கண்டுபிடிக்கிறதாயிடுச்சு. அப்போ மொபைல் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அது பையன் வந்து வாப்பா இல்லை, வாப்பா மொபைல் வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லு. பையன் உண்மையே சொல்ல, வாப்பா இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல சொல்லிட்டாங்க, தெளிவாக சொல்லுவான் பையன். அப்போ நான் என்ன சொல்ல வருதுன்னா, நம்மளை நம்மளுடைய பெற்றோர்கள் ஒருவேளை அப்படி சொல்லி கொடுத்து பழகியிருக்கலாம், நம்ம அந்த தவறுகளை உணர்ந்து இனிமேலாவது என்ன செய்யணும், குர்ஆன் வந்து நம்மளுக்கு என்ன கட்டளை எடுத்து பாருங்க, நீங்கள் குர்ஆன்ல பாருங்க, வகூனூ மஹஸ்வாதிக்கீன், 9வது அத்தியாயத்தினுடைய 119வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான், நீங்கள் இருக்க வேண்டியதை யார் கூட, உண்மையாளர்களோடு இருக்கணும். பொய்யை பேசக்கூடிய, பொய்யை கொள்கையாக கொண்ட, தவறுகளை கொள்கையாக கொண்ட, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக செயல்படக்கூடியவர்களோட நீங்கள் இருக்கவே கூடாது. அவங்க பொய் பேசுறவங்களா இருந்தால் அவங்கள விட்டு விலகிடணும். யார் உண்மை பேசுறாங்களோ அவங்க கூட இருக்கனே, அப்பதான் நமக்கு வந்து உண்மை பேசுற பழக்கத்தை ஏற்படுத்த முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல ஏராளமான உபதேசங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நேரம் குறைவானதுல ஒரே ஒரு ஹதீஸ்,
குலில் ஹக்கு வலவு கான முர்ரா.